Vanakkam. Welcome back to unikerztechnologies YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவுட்புட் டிவைசஸ் அதுக்கு வந்து ரொம்ப மேஜரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ்னா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தென் வால்வ்ஸ் இது ரெண்டு தான் வந்து அதிகபட்சமாக உபயோகப்படுத்துவோம். அஃப்கோர்ஸ் வந்து ஆக்சுவேட்டர்ஸ் வந்து சிலிண்டர்ஸு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ் அப்படி இருந்தாலும் மேஜராக வந்து ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் வால்வ் யூஸ் ஆகும், எலக்ட்ரிக்கல் மோட்டார் யூஸ் ஆகும். ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வால்வ்ஸ். வால்வ்னா என்ன? See, actually, any liquid or gas pipe மூலமா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஈவன் பவுடர் சாலிடா இருந்தா அப்கோர்ஸ் ஸ்க்ரூ ஃபீடர் மூலமாகவோ நியூமேட்டிக் கன்வேயிங் மூலமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ இந்த எனி லிக்யூட் ஆர் கேஸ் ஈவன் பவுடர் மெட்டீரியலை ஃப்ளோவை வந்து சப்போஸ் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதும் வேண்டாம் அப்படின்னா நிறுத்துறதுக்கும் ஒரு டிவைஸ் அந்த டிவைஸ் தான் வால்வ். அதாவது ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுற ஒரு டிவைஸ். இது எங்கே இருக்கும்? நம்ம வீட்டில் வாஷ்பேஷனில் கிச்சன் சிங்கில் டாய்லெட்டில் பாத்ரூமில் ஈவன் நம்ம ஓரே டேங்க்லேருந்து கீழே யூட்டிலிட்டிக்கு வர்ற வழியில் இது எல்லாமே என்னதான்? வால்வ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டர் வருது, கன்சியூம் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டரையோ அதாவது லிக்யூடை இல்லைன்னா கேஸ் அதோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுற எக்யூப்மெண்ட் டிவைஸ் வால்வ். இது எப்படி செய்யும்? ஒரு பாத்தை கிரியேட் பண்ணும். சி எக்ஸாம்பிள், ஒரு பைப் லைன் இருக்கு. திஸ் இஸ் அ பம்ப்லேருந்து வருது, இது ஓவர் டேங்க் போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் இந்த இடத்துட்ட ஐ எம் இன்ட்ரடியூசிங் எ வால். ஸோ இது இன்டர்னலாக எப்படி இருக்கும்னா, அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, பால் வால்வ் இருக்குது, அப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ இந்த வால்வ் அரேஞ்ச்மெண்ட்டை ஃப்ளிப் பண்ணி ஆர் ஒரு பாத்தை அடைக்கிறதும் திறக்கிறதும் வேலையை செய்யும். எப்படின்னா பை யூசிங் த ஹேண்டில் வீ கேன் ரொட்டேட் இட். அந்த ரொட்டேஷன் வந்து அங்கே ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் வால்வோட வேலை. இப்போ இதை நான் மேனுவலாக என்ன பண்ணுறேன், ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறேன், நான் என்னோடய ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஆக்சுவேட்டர் வச்சு இந்த ஆக்சுவேட்டருக்கு நியூமேட்டிக் ஏரை கொடுத்து இந்த வால்வை என்ன பண்ணலாம், வி கேன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அப்போ நியூமேட்டிக் ஆக்சுவேட்டர் இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஒரு மோட்டர் ஆக்சுவேட்டர் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டரை வச்சு இதை சுத்த வைக்கலாம், மோட்டரைஸ்டு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் வால்வாக இருக்கலாம், இல்லை நியூமேட்டிக்கலி ஆப்ரேட்டட் வால்வாக இருக்கலாம். ஆக்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் நியூமேட்டிக்காக இருந்தால் அது நியூமேட்டிக்கல் ஆக்சுவேஷன், எலக்ட்ரிக்கலாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேஷன். ரைட். இப்போ இந்த வால்வு ஃப்ளோவை ஐதர் ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஓல்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா டேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப் ஹெட் இருக்கும், நம்ம தெரு பைப்பில். நம்ம ஒரு 25 இயர்ஸ் பேக்கு வந்தீங்கன்னா ஒரு 90 ரொட்டேட் ஆகும். ஸோ பைப்போட
இதுக்கு வர்றது, அது பைப்புக்கு பர்பெண்டிகுலரா வருது. இந்த மாதிரி இருக்கும். இது இதுதான் பைப்புன்னா, யூ கேன் மேக் லைக் திஸ் இட் வில் க்ளோஸ், இல்லை இப்படி கொண்டு வந்தோம்னா ஓப்பன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வால்வ் வந்து என்னன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வால்வ். யூ கேன் ஏபிள் டு டர்ன் ஆன் ஆர் ஆஃப். இதுவே இன்னைக்கு நாட்களில் நீங்கள் எங்கேயாவது நம்ம வீடுகள் எல்லாம் திருவுறோம், மல்டி டர்ன் இருக்கு, தட் இஸ் லீனியர் கண்ட்ரோல் வால். இங்கே ஐதர் ஓப்பன் ஆர் க்ளோஸ் ஒன்லி பாசிபிள். ஹியர் வி கேன் ஓப்பன் ஃப்ரம் ஜீரோ டு maximum. This is open full, this is close full. So from here to there we can linearly control. அப்ப percentage open close பண்ணிக்க முடியும். அப்ப என்ன force அடிக்கும் இந்த கேஸ்ல அல்லனா? So wastage avoid பண்றதுக்காகவும், limited ஆ யூஸ் பண்றதுக்காகவும் linear control valve. இந்த different valve different placeல யூஸ் ஆகும். எங்க எப்படிங்கிறத வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பட்டர்ஃப்ளை வால்வ்னா என்ன, பால் வால்வ்னா என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எனி குவரிஸ் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Bye-bye.